இனிதான கதைகள், அப்போஸ்தலரின் வாழ்க்கை வரலாறு, ஆண்டவரின் அருமையான வாக்குத்தத்தங்களோடு உங்கள் விசுவாச பயணம் இனிதாய் தொடர்ந்திட இனிய துவக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள், உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய குடும்பமும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி நமக்கும் நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு இனிமையான நிகழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு வேத வார்த்தைகளை நம்ம ஆராயும் பொழுதும் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நேயர்களுடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருந்துகிட்டு இருக்குது. ஜோசப், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது? ரொம்ப சந்தோஷமா ஏசுவா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஆண்டவர் சோதரம் இனிப்பான ஒரு துவக்கமாக இந்த இனிய துவக்கம் நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் தேவன் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. சரி, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியை நம்ம இனிமையாக ஆரம்பிக்கலாம். ஜோசஃபுடைய கருத்துக்களோடு ஆரம்பிக்க போகிறோம். ஜோசப், இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு பைபிளில் உள்ள க்வெஸ்சன் கேட்க போகிறேன். பைபிள்லேருந்து க்வெஸ்சன் கேட்க போகிறீங்களா? கேளுங்க, என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறீங்க? மேக்ஸ் க்வெஸ்சன் கேளுங்க பார்ப்போம். 100 - 99 = 1 என்ன சம்பவம் அது? தெரியலையே, என்ன சம்பவம் அது சொல்லுங்கள். அது வந்து ஏசப்பா ஒரு கதை சொன்னாங்க. கதையில் ஒரு மேய்ப்பன் ஆடு மேய்ச்சிருக்காங்க. அது வந்து 100 ஆடு மேய்ச்சிருந்தாங்க. 100 ஆடு வச்சுருந்தாங்க. அதில் 99 ஆடு வந்து இருந்துச்சு. முந்திரணி பார்த்தாங்க, அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆடு தப்பிச்சு வழி தவறி போயிடுச்சு. ஒரு ஆடு வழி தவறி காணாமல் போயிடுச்சு. தேடி போய் அது ஆடை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட 100 ஆடு இருக்கு. இப்படி தான் இயேசுவை வந்து நம்ம ஒருத்தர் மன திரும்பினாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தர் மனம் திரும்பினாலே ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? வெரி குட். நல்ல ஒரு கதை வந்து ஜோசப் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒரு கேள்வி, 100 - 99 = 1. 99 ஆடு பத்திரமாக இருந்தாலும் அந்த மெய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறத நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து வேறு என்ன பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் இந்த உவமையிலிருந்து? ஆண்டவர் வந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார்னு ஒரு வசனம் படிக்கலாம். ஆண்டவர் வந்து சத்தியத்தை நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத அந்த மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாங்க. அவங்கள தேடி ஆண்டவர் போகிறாங்க. பாவிகளை வந்து ஆண்டவர் வெறுக்கலை. பாவிகளை தேடி ஆண்டவருடைய சத்தியம் இன்றைக்கும் போயிட்டே இருக்குது. தொலைக்காட்சி மூலமாகவும் அநேக ஊழியங்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய சத்தியம் ஒவ்வொரு பாவிகள் கேட்கும்படியாக ஆண்டவர் செய்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாங்க, அவங்கள தேடி போகிறாங்க. அவங்களும் மனம் திரும்புறது ஆண்டவருடைய இஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இதில் அந்த மெய்ப்பன் 99 ஆடு நல்ல ஆடு இருந்தால் கூட அந்த ஒரு ஆடு, அந்த சேட்டை போடுற ஆடு, அந்த காணாமல் போன ஆடு, அந்த ஆட்டை தேடி தான் அவர் போகிறார். அப்போ அந்த
அந்த மெய்ப்பனுடைய அன்பை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நேசிக்கிறார் அந்த ஒரு ஆட்டை. அது ஒரு ஒன்று போனால் பரவாயில்ல, 99 இருக்குது அப்படின்னு நினைக்காம ஒரு ஆட்டையும் தேடி போகிறார். இளநோயிட்ட அம்மையார் இதை பற்றி எழுதும்போது, இந்த ஓமையை பற்றி எழுதும்போது சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாவி தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஏசப்பா வந்து தன்னுடைய ஜீவனை அந்த ஒரு பாவிக்காக கொடுக்கக்கூட ஆயத்தமாக இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நம்மளை. எப்படி அந்த மெய்ப்பன் ஒரு ஆட்டை நேசிக்கிறாரோ அதே மாதிரி ஜோசப் ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க நம்மளை. நம்மளை தேடி வராங்க, நமக்காக ஜீவனை கொடுக்குறாங்க. லூக்கா 19:10 கூட அதுதானே சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து பணக்காரங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு ஐஸ்வர்யவான்களோட உட்காந்துக்கிட்டு அவர் அப்படி ஊழியம் செய்யவே இல்லை இல்லையா. ஆயக்காரர் கூட, பாவிகள் கூட, அவங்க கூட போய் அவங்கள வந்து மனம் திரும்ப செய்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. இந்த உலகத்துக்கு அவர் வந்த ஒரு நோக்கமே பாவிகள் எல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் சந்தித்தார். ஒவ்வொருத்தர் கூடையும் அவர் உட்காந்து பேசி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த 100 ஆடுகள் அந்த ஓமையில் நம்ம பார்க்கும்போது, அந்த காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் வந்தார் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஜோசப் இன்றைக்கி சொல்லியிருக்கிறான். சின்ன பிள்ளைங்க எல்லோரும் தப்பு ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு ஜோசப் அந்த ஒரு ஆடு சேட்டை பண்ணதுனால தொலைஞ்சு போயிடுச்சு, துள்ளி குதித்து ஓடி காணாமல் போயிடுச்சு அது. அப்போ நம்ம ஏசப்பா கிட்டேயே இருக்கணும், ஏசப்பா கூடயே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காணாமல் போக மாட்டோம். வேத வசனம் சொல்லுது, கெர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலான்னு யார் சுற்றிக்கிட்டு இருக்கிறா, சாத்தான் சுற்றிக்கிட்டே இருக்கான், எப்படி நம்மளை விழுங்கலான். அப்போ நம்மளே ஆண்டவர் விட்டு விலகிட்டோன்னா எப்படி ஈஸியாக போயிடும் அவனுக்கு, சொல்லுங்கள். இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய குணந்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி காணாமல் போன ஆட்டை தேடி போனாரோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போதும், ஒரு பிள்ளை நல்லா எல்லாம் சொல்கிறத கேட்டு தகப்பன் தாய் சொல் கேட்டு நல்லா நடக்கும், ஒரு பிள்ளை வந்து கேட்காம வழி தப்பி போகலாம். அப்போது அந்த பிள்ளை மேலே நம்ம அக்கறை எடுத்து கேர் அதிகமாக எடுத்துக்கணும். அதை வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னா பிசாசு வந்து இன்னும் கொஞ்சம் பாவம் செய்ய வச்சுருவான். அப்போ நான் என்ன பண்ணோம், ஆண்டவர் எப்படி காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நம்ம அன்பாக சுவிசேஷம் அறிவித்து அதை எப்படி நல்ல வழியில் நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கேர் பேரண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு கருத்து. நம்ம தொடர்ந்து இதை குறித்து படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கடந்த பகுதியில் ஜோசப் அழகான ஒரு கேள்வி கேட்டார், 100 - 99 = 1, எப்படி அந்த மெய்ப்பன் 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போனதை, 99 ஆடு இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டை தேடி வந்தாரோ அதே போல் ஏசப்பாவும் நம்மளை தேடி வந்தாங்க. அதில் நாமளும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆட்களை நம்மளும் தேடி போகணும். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார், காணாமல் போன கெட்ட குமாரன், எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், தேடி போகணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த பகுதியில் வந்தது நம்ம ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கைகளை தியாகம் செஞ்சு ஆண்டவருக்காக எப்படி இரத்த சாட்சியாக மறித்தார்கள், எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எங்கெங்கே ஊழியம் செஞ்சாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பர்தலேமேயு, பர்தலேமேயு அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து 12 சீஷர்கள் இருந்தாங்க, அதில் வந்து பர்தலேமேயும் ஒருத்தர். அந்த பர்தலேமி வந்து அவங்களுடைய அவங்க வந்து ஒரு விவசாயியுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. விவசாய தொழில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து ஊர் வந்து கானான் ஊரில் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய அந்த சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்படலை. இப்போ பேதுருவை பற்றியோ யோவான் பற்றியோ நிறைய இடத்துல சொல்லப்பட்ட அளவுக்கு இதில் இவரை பற்றி இவங்களை பற்றி ரொம்ப சொல்லப்படலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் காட்சி கொடுத்தது அந்த கண்கூடா அவங்க வந்து உயிர் தெழுந்த அந்த தரிசனத்தை அவங்க பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூடயே ஊழியம் செஞ்சு அவங்களுடைய அற்புதங்கள் எல்லாம் அவங்க வந்து பார்த்த ஒரு சாட்சி. ஆண்டவரோடே இருந்து ஊழியம் செய்த அந்த
ஆண்டவருக்கு எப்படி அன்பை ருசி பார்த்துட்ருக்காங்க, ஆண்டவர் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்க, ஆண்டவர் தான் மேசியா, நம்முடைய பாவத்துக்காக ஆண்டவர் தான் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் வந்து இந்த உயிர் தெழுந்ததுக்கப்புறம் 40 நாள் கழித்து அவங்க பரமேறி போகும்பொழுதும் அவங்க அதை கண்ணார கண்டு விசுவாசத்தில் இன்னும் அவங்க வந்து மேலே வந்தாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கப்புறம் சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடம் எல்லாரும் போகிறாங்க. இவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு போனாங்க. எகிப்து தேசம் அது பக்கத்தில் இருக்க பிரிஜியா, அவங்க வந்து அந்த பக்கத்தில் இருக்க பெர்சியா, மெசபதோமியா, அதுக்கப்புறம் கருங்கடல் பகுதி, அந்த எல்லா இடத்துக்கும் போய் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆண்டவரே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை சொல்கிறாங்க, அவர் உங்களுக்காக தான் மரித்தாங்க, உயிர் தெழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக இவங்களுடைய ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வியாதி உள்ளவர்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இறக்கப்படுவாங்களாம். இறக்கப்பட்டு அவங்க வந்து வியாதி உள்ளவர்களை ஜெபம் பண்ணி உடனே அவங்களுக்கு சுகம் ஆகிடுமா, குணமாக்கும் வரம் வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட இருந்து நிறைய செயல்பட்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க மரித்தவர்களையும் நிறைய பேரை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. இந்தியாவுக்கு கிபி 55 வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவில் கர்நாடகா பகுதியில் கல்யாண்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஊழியம் அதிகமாக செஞ்சுருக்காங்க. அவங்க அங்கே உள்ள ஒரு கோயில் அஷ்டரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து வியாதி உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய பேர் வந்து அங்கேயே தங்கி தூரம் தூரமாக இருந்துலாம் வருவாங்களாம், அந்த கோயிலே தங்கி இருப்பாங்களாம். அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, வியாதி உள்ளவர்கள்லாம் வரும் பொழுது அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அங்கேருந்து அவங்க வந்து நிறைய ஊழியங்கள் செஞ்சு ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பாலுமியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்காங்க, அந்த ராஜாவுடைய மகள் வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மகள்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அந்த மகளை வந்து சுகப்படுத்துகிறாங்க. உடனே அந்த ராஜாவும் அந்த மகளும் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா அவங்க ஊழியம் செஞ்சிட்ருக்கும்போது அப்போ தான் அங்கே அர்மனியா தேசத்துக்கு வந்து அந்த ராஜா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் வந்து இப்படி ஊழியம் செஞ்சிட்ருக்காங்களே, இன்னும் எல்லா இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா இடத்துலையும் பரப்பிடுவாங்க, இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இவரை ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர வைக்கலாம், நம்ம தேசத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கள் தேசத்துக்கு வாங்க, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு இவர் நம்பி அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவரை பிடிச்சி வச்சு, நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்து தானே, அவரை பற்றி இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவரை சிறைச்சாலில் வச்சு எவ்வளோ வான் பண்ணுறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க பர்த்தலேமையும். நீங்கள் அப்படி சொன்னேன்னா நாங்கள் கடுமையான தண்டனை கொடுப்போம், நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்து மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை உயிரோடு அவரை தலைகீழாக தொங்க விட்டு ஃபஸ்ட்டு அவரை வந்து அந்த ஊர் ஃபுல்லாக இழுத்துட்டு போனாங்களாம். இழுத்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரு தெருவாக இழுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து உயிரோட தலைகீழாக தொங்க விட்டு தோலை அப்படியே உரிச்சாங்களாம். தோலை உரித்து அதுக்கப்புறம் அவரை துடி துடிக்க அவர் தலையை வெட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அவங்க மரித்தாங்கன்னு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்த வந்து இரத்த சாட்சிகளை ஒரு கொடூரமாக அவங்க வந்து ரொம்ப கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய உடலை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பீச்சில் வந்து அர்மானியா பீச்சில் வந்து எரிஞ்சிட்டாங்களாம். உடலை எரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அர்மானியா கடல் பகுதியில் அந்த ஓரத்தில் வந்து அந்த அவருடைய உடல் ஒதுங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒதுங்கின உடலை எடுத்து அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த யார் வந்து அவரை வந்து ரொம்ப துன்பப்படுத்தி ரொம்ப சாவடிச்சாரோ அந்த ராஜா பேர் வந்து ஏஸ்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராஜா வந்து என்றைக்கு இவர் வந்து இரத்த சாட்சியாக மரித்தாரோ அந்த அந்த நாளுக்கு அடுத்த நாளே வந்து அவருக்கு வியாதிப்பட்டு 30 நாள் தான் அந்த வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். கொடூரமான வியாதி வந்து அந்த 30 நாளில் அந்த ராஜா இறந்துட்டாராம். இதன் மூலமாக அந்த தேசத்தின் மக்கள் எல்லாம்
ரொம்ப இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசித்து இன்னும் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்களாம் இவருடைய இரத்த சாட்சியின் மூலமாக. நம்ம வசனம் படிக்கலாம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அவங்க கடைசி அவங்க உயிர் போகிற தருவாயிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. ரொம்ப உருக்கமான ஒரு சாட்சியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்கன்றது ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கடந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன் பர்தலோமேயை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ அற்புதமாக அவர் சத்தியத்தை சொன்னார். அவருடைய இரத்த சாட்சி ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஆண்டவர் எப்படி அவரை கொண்டு அநேக வல்லமையான ஊழியங்களை செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சொல்லுங்கள் அவரை பற்றி. அவங்க வந்து முக்கியமாக அவங்க வந்து நிறைய குணமாக்கும் ஊழியங்களை அதிகம் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்து மனதுருகுனாங்க. வியாதியஸ்தவர்களை வந்து எல்லாரையுமே அவங்க பின்னாடி போயிட்டு நிறைய பேர் வந்து வியாதி உள்ளவர்கள் கண்டு மனதுருகினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த மனதுருக்கம் வந்து பர்திலேமிக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அவருடைய ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வியாதி உள்ளவர்கள் குணமாக்குறது, முக்கியமாக சொல்லப்போனால் மரண தருவாயில் இருக்கிறவங்களை கூட அவர் கண்டு, சில டைம் மருத்துவர்கள் தேவைப்படும் போது அந்த மருத்துவ செலவு எல்லாமே இவரே எடுத்துப்பாங்களாம். இவங்களே எல்லா செலவும் பண்ணி அவங்கள குணமாக்கி அவங்கள கேர் எடுத்துப்பாங்களாம். எப்படி அன்னை தெரசா வந்து கேர் எடுத்து அவங்கள பக்கத்துல இருந்து பார்ப்பாங்க, அந்த கேர் வந்து அவங்க பர்தலேமியும் அதிகமாக கேர் எடுத்து நோயாளிகளை கவனிக்கிறதும் அவங்கள விசாரிக்கிறதுலையும் ரொம்ப கேர் எடுத்துருக்காங்களே. அவங்க ஊழியத்தில் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அவங்க மூலமாக எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து அறியாத அந்த நாட்கள், இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாத நாட்களில் இயேசுவின் அன்பை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அப்படி வெளிப்படுத்தினால்தான் இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்த ஒரு சீஷனாக இருந்திருக்கிறாரு. அவரை போலவே மனதுருக்கத்தோடு அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்க்குறோம். நாமளும் அவர்கிட்டருந்து கற்றுக்கணும் இல்லை. அவரை போல் நம்மளும் வியாதியஸ்தத்தில் பார்த்தா மனதுருக்கத்தோடு அவங்கள நம்ம கவனிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த சீஷர்கள் எல்லாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க, ஆண்டு ஒரு உதாரணமாக நம்மளுக்கு வச்சுருக்கிறாங்க. அவரை போல் நம்மளும் வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தேவன் நிச்சயமாக நம்மளை பயன்படுத்துவாங்க, நான் கற்றுருக்கோம் நம்புகிறேன். சரி, இன்றைக்கு ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம படிக்கலாம். எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு அளித்திருக்கிறார். எரேமியா மூலமாக ஆண்டவர் நமக்கு வாக்கு அளித்திருக்கிறார். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் சொல்வாராம், நமக்கு தெரிவிப்பாராம். இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம கேட்கணும், அவரை நோக்கி பார்த்து கூப்பிடணும். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், நமக்கு உத்தரவு கொடுக்குறார். நம்ம என்ன கேட்குறோமோ அது உத்தரவு கொடுக்குறார். அதோட நிறுத்திடல, என்ன பண்ணுறாங்க, இயேசுப்பா அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் இதெல்லாம் இப்படி ஆண்டவர் உண்மையிலே செய்கிறாரா இல்லை சும்மா வசனத்துக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, வேதாகமத்தில் அநேக பக்தர்களுக்கு ஆண்டவர் அப்படி செஞ்சுருக்கிறார். இப்போ எசேக்கியா ராஜா வந்து கேட்டார், எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் வந்து அவருக்கு நோயை சுகமாக்குறார். அவர் கேட்டது அதுதான். ஆனால் அதோடு ஆண்டவர் நிறுத்திடல, அவர் என்ன செஞ்சார், உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து, அந்த அடையாளம் என்னது, சூரியன் 10 பாகை பின்னாடி போகிற மாதிரி ஒரு 40 நிமிஷம் ரிவர்ஸில் சூரியன் போனால் எப்படி இருக்கும், அதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது அறியாததும் 8 யாராவது செய்ய முடியுமா, மனுஷங்க யாராவது செய்ய முடியுமா? இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வந்துட்டால் கூட, எவ்வளோ சேட்டலைட் அது இதுன்னு போட்டால் கூட, பூமியை ஒரு 10 நிமிஷம் ஒரு 40 நிமிஷம் பின்னாடி சுற்ற வைக்க முடியுமானா, முடியாது, யாராலையும் அதை செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் அது முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி வந்து ஒரு தேவதாசன் நம்ம ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவர் அனாதை ஆசிரமங்கள் நடத்திட்டு வந்தார், 4 அனாதை இல்லங்கள் நடத்திட்டு வந்தார். அதில் இவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையினால் இவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு வந்து சொந்தமாக
ஒரு இடம் வாங்கி ஒரு அனாத இல்லத்தை கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நவம்பர் 1845 நவம்பர் 3ஆம் தேதி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் பார்த்து நோக்கி கூப்பிடுறாரு, ஜெபிக்கிறார். அது வரைக்கும் அவங்க வாடகையில் இருந்தாங்க. அப்போது ஒரு ஒரு இல்லம் கட்டணும்னா எவ்வளோ செலவு? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அனாத இல்லம்ன்ற ஒரு 300-400 பேர் வச்சு பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ரூம்ஸ் தேவைப்படும்? எப்படி இருக்கணும்? இப்போ இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், இந்த பெரிய காரியத்துக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் வந்து உத்தரவு கொடுக்குறார். எப்படின்னா, இவர் வந்து போய் இடம் தேடுறார் பில்டிங் கட்டுறதுக்காக. இப்போ ஒரு லேண்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்கும் போது அந்த ஓனர் சொல்கிறார், இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை, 3 மணிலேருந்து நான் தூங்கலை, யாரோ என்னை சந்திக்க வர மாதிரி இருந்தது, நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க, இந்த இடம் 1 ஏக்கர் 200 பவுண்டுக்கு போகும், ஆனால் நான் உங்களுக்கு 120 பவுண்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். முள்ளருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே சந்தோஷம், நமக்கு மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக நமக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்தாங்க. அந்த இடத்த வாங்கினாங்க. 2800 பவுண்டுக்கு அந்த இடம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 23 ஏக்கர் ஆண்டவர் கொடுத்தார். இது பதில் கொடுக்கறது. அதை விட அது கெட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அங்கே 1 இல்லம் கட்டலை, இவர் வந்து 5 இல்லங்கள் அங்கே வந்து இவர் ஜார்ஜ் முல்லர் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதற்கான செலவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே 1000 பவுண்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்திருக்குது. இப்படி 1846 ஜனவரி 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் அந்த இடத்த முடித்து அற்புதமாக அவங்க வந்து அந்த இல்லங்கள் கட்டுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், இவர் கேட்டது 1, ஆண்டவர் கொடுத்தது 5 இல்லத்தை ஆண்டவர் கட்டுறதுக்கு கருவி செஞ்சுங்க. இன்னும் அநேக காரியங்களை இந்த முள்ளோருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாங்க. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு உத்தரவு கொடுக்கறதோடு மட்டும் ஆண்டவர் நிறுத்திடுறதில்லை, நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எப்படி முள்ளருடைய வாழ்க்கையில் செஞ்சாரோ, 1 பைசா கிடையாது அவருக்கு. அந்த இல்லம் கட்டணும், சொந்தமாக இல்லம் கட்டணும், அனாதை இல்லம் கட்டணும்னு நினைக்கும் போது 1 பைசா கிடையாது. ஆனால் 23 ஏக்கர் வாங்கி அந்த அனாதை இல்லங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம இதிலேருந்து கற்றுக்குறோம். ஒருவேளை இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேர் யாருக்காவது பெரிய காரியங்கள் தேவைப்படுதுன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு இந்த ஒரு உதாரணம், இந்த ஒரு சம்பவம் உதாரணமாக இருக்கும் நான் கற்றுருக்கணும் நம்புகிறேன். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, எங்களை தேடி வந்திருக்கிறீங்க, எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறீங்க. எங்கள் ஆண்டவரே, நீ பயன்படுத்தும்படியா, பர்த்தலோமையும் போல எங்களையும் நீர் பயன்படுத்தும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இன்றைக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கண்ணோக்கி பாருங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சி நமக்கு வழக்கம் போல் ஆசீர்வாதமாக இருந்தது. நல்ல பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக இந்த பாடங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கற்றுக்கொண்டு நம்புகிறேன். நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கற்றுக்கொள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.